ராஜராஜன் காலத்தில் கூட பெரிய கோயில் திறப்பு விழாவின் பொழுது அதுக்காக பாடுபட்ட எல்லாருக்கும் பட்டம் கொடுக்குறான், தன் பட்டத்தை கொடுக்குறான். அந்த கோயிலை கட்டிய தலைமை பொறியாளன் குஞ்சரமல்லன், தச்சன் தான், பெருந்தச்சன். பொறியாளருக்கு அந்த காலம் தச்சன் தான் பேர், அது ஜாதியாக போயிடுச்சு. ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன் என்று அவனுக்கு பட்டம் கொடுக்குறான். அதுபோல் அந்த கோயிலுக்கான பணியாளர்கள் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் முடிதிருத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு படை, அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நகரம் மாதிரி குடியரசு மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான். முடியரசின் கீழே அந்த அதுக்கான நிலங்கள் போக்குவரத்து தனி. ராஜராஜ பெருநாவிதன் என்று அவருக்கு பட்டம். அரசு ஆணைகளை அறிவிக்கின்ற முரசரையும் பறையருக்கு ராஜராஜ பெரும்பறையர் என்று பட்டம் கொடுக்குறான். எனக்குள்ள பட்டமா செய்து அவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கல்வெட்டில் இருக்குது. ராஜராஜ பெரும்பறையர், இங்கே நம்முடைய தோழர் இடங்கை வலங்கை பற்றி சொன்னார். இது அப்படி தான் இருக்கான்னு பாருங்கள், முற்போக்கு பிற்போக்கான்னு பாருங்கள். நான் வானவன் எழுதின புத்தகம், வலங்கை பிரிவில் நிலம் உடையாரும் உழவர்களும் வண்ணான் நாவிதன் போன்ற தொழிலாளிகளும் பனைமரம் ஏறும் தொழிலாளிகளும் வன்னியர் போன்ற தொழிலாளிகளும் இடையர் போன்ற கால்நடை பராமரிப்பவரும் அடங்கியிருந்தனர். 96 ஜாதி வலங்கையில், இது வலங்கையில் சில ஜாதி. இடங்கை பிரிவில் அடங்கியுள்ள 96 என்றும் 98 என்றும் நிகழ்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. வீர ராஜேந்திர சோழனது திருவெண்காட்டு கல்வெட்டிலிருந்து சொல்கிறார் அவற்றில் சில பெயர்கள். அவை வணிகம் செய்வோரையும் தச்சன் கருமான் போன்ற தொழிலாளரையும் குறிப்பிடுகின்றன. தர்ஸ்டன் என்னும் ஆராய்ச்சியாளர் கீழ்வரும் சாதிகளை இடங்கை சாதிகள் என்று குறிப்பிடுகிறார். அவைகளாவன செட்டி, வாணியன், தேவாங்கன், கொத்தன், தட்டான், கண்ணான், கொல்லன், சக்கிலியன் முதலானவையாகும். இதில் என்ன நம்ம முற்போக்கு பிற்போக்கு கண்டதில்? இந்த வலங்கை இடங்கை ஜாதியில் அவன் ஒரு தொகுப்பு வச்சுருந்துருக்கான். இது அரசுக்கு ஆதரவான ஜாதி, அரசுக்கு எதிரான ஜாதியெல்லாம் அவனு கிடையாது. அவன் நிர்வாக பிரிவு வச்சுருக்கான். இதை நாம் ஆதரிக்கலாம், ஏற்கலாம், மறுக்கலாம், அது வேறு. இதில் வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதிகள்லாம் ஒரு பக்கம் இடங்கை ஜாதியாக இருந்துச்சு, ஒடுக்குகின்ற ஜாதியெல்லாம் வலது பக்கம் இருந்தது, வலங்கை ஜாதி அதெல்லாம் கிடையாது. அதனால் நமக்கு இப்போ புதிய கல்வெட்டுகள்லாம் வந்திருக்கு. அதாவது சோழ ராசராச சோழனோ யாருமோ கம்யூனிஸ்ட்டும் அல்ல, சோஷலிஸ்ட்டும் அல்ல, பெரியாரிஸ்ட்டும் அல்ல, நம்ம அப்படி சொல்லவும் இல்லை. நாம தான் அதெல்லாம் உண்டாக்கணும், அது வேற. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தார்கள், அவருடைய குற்றம் குறைகள் நிறைகள் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தமிழ் சமூகத்தை வடநாட்டு சமூகத்தோடு ஒப்பிட்டு தயவு செய்து பார்க்கக்கூடாது. நமக்கான நோய் நமக்கானது, நமக்கான பிரச்சனை நமக்கானது. நம்மகிட்ட ஜாதி இருக்கா? இருக்கு. கொடிய ஜாதி ஒடுக்குமுறை இருக்கா? இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும், துடைத்து எறிய வேண்டும். எங்கிருந்து தொடங்குவது? இது நம்மவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். சங்க காலத்திலேருந்து தமிழர்கள், நீங்கள் இவ்வளவு 1000 கிளைச்சாதி இனக்குழு எல்லாம் சொல்கிறீங்க, இவனை எல்லாம் ஒன்றா சேர்த்து அவனை தமிழன் என்றும் அவன் நிலத்தை தமிழகம் என்று சங்க காலத்தில் சொல்கிறானே, எங்கேயாவது சொல்லியிருக்கானா உலகத்தில்? சொல்லுங்கள், நம் இனத்தில் இவ்வளவு இருக்கிறது, சங்க காலத்தில் இவரெல்லாம் தமிழர்கள், இவர்களுடைய தாயகம் தமிழகம் என்று சொல்லுகிறார்களே. தலையாலங்கானத்து நெடுஞ்ச செருவென்ற நெடுஞ்செழியன் நிற்கும்போது ஆரியப்படையும் தமிழ் படையும் அப்படின்னு சொல்லி மயங்கியது, இது ஆரியப்படையா, அது எல்லாம் ஒன்று கலந்து பொருதுன்னு சொல்லும் பொழுது புறநானூற்றில் தமிழனை தானே சொல்கிறான், அவன் ஆரியன்னு சொல்கிறானே, தமிழன் ஆரியன். திராவிடன் ஒருபோதும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அது குறுக்குச்சால் ஓட்டுறது, ரெண்டும் கட்டான் தத்துவம். ஆரியன் ஒரு இனம் நமக்கு பகையாக இருந்தவன் என்றும் இருக்கிறான், தமிழன் நம்முடைய இனம். இந்த ரெண்டும் தான் இனம். இதில் தமிழன் என்று இவனையெல்லாம் சேர்த்தானே அவன் சொல்லியிருக்கான். 1000 ஜாதி நமக்குள்ளே இருக்குது, எல்லாரையும் சேர்த்தான் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய தாயகம் தமிழ்நாடு என்று தானே சொல்லுகிறார்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம் என்று பணம்பாரனார் தொல்காப்பிய 300 சொன்னது ஒரு பக்கம். சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்றே சொல்லுகிறாரே, தமிழகம் என்றே சொல்லுகிறாரே. சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க, இமயமலைக்கு கல் எடுக்கப் போவதா, புதியமலைக்கு போவதா என்று சிந்திக்கும் பொழுது, படை கொண்டு போவதா, அமைதியாக போவதா என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அவனுடைய அமைச்சன் வில்லவன் கோதை தோன்றி, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை, ஒலிக்கின்ற கடலை எல்லையாக கொண்டு ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க நினைக்கின்ற நீ, அவ்வளவு சக்தி உள்ள நீ,
கல்லெடுக்க போனால் எப்படி வேணாலும் போகலாம், உன்னை எதிர்க்கிறவன் உலகத்தில் எவனும் இல்லை என்று சொல்ல வருகிறான். இப்பொழுது தமிழ்நாடு என்று சொல்லுகிறானா இல்லையா? சேரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு மூன்று நாடும் அந்த காப்பியத்தில் சொல்லப்படுகின்றன. மூன்று நாடும் பிணக்கோடு இருப்பதும் சொல்லப்படுகிறது. கண்ணகிக்கு சிலை திறப்பு விழாவின் பொழுது மற்ற மன்னர்களுக்கு அழைப்பு விடுகிறான். இவன் சோழனும் போகவில்லை, சேரனும் போகவில்லை, இது பாண்டியனும் போகவில்லை. புலவருடைய விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் மூன்று மன்னர்கள் இருக்கின்ற காலத்திலே தமிழ்நாடு தமிழர்கள் என்று சொல்லுகிறான். மாதவி அரங்கேற்ற காதைக்கு வரும்பொழுது, அவளை அறிமுகப்படுத்தும் பொழுது, அவ ஆடல் பாடல் அழகு என்ற மூன்றும் ஒன்று மூன்றிலும் ஒன்று குறையாதவள் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசானை பற்றி சொல்லும் பொழுது, இவன் தமிழ் முழுதும் அறிந்தவன், தமிழகம் முழுவதும் அறிந்தவன் என்கிறான் இளங்கோடிகள். இவன் தமிழ் முழுவதையும் அறிந்தான், இவனை தமிழகம் முழுவதும் அறியும். எங்கே வந்தது தமிழகம்? சோழ நாட்டில். அதுதான் தமிழனுடைய உளவியல். நாம் ஒரு கிளை, ஒரு ஒரு மரத்தின் கிளைகள், ஒரு குலை காய்கள், நாம் எல்லாம் ஓர் இனம் என்பது 3000 ஆண்டுகளாக பதிந்து உள்ள உளவியல் அது. எல்லாவற்றிலும் வருகிறதே. திருநாவுக்கரசர் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று சிவபெருமானை பாராட்டுகிறாரே. செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் கேள்வியும் கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற தொல்காப்பிய சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதிய இளம்பூரணர், குழப்பமில்லாத கேள்வி நும் நாடு யாது என்றால், குழப்பமில்லாத பதில் தமிழ்நாடு என்றல். அவர் காலத்திலே சோழ நாடு இருந்தது, சோழ பேரரசு இருந்தது 11வது நூற்றாண்டு வாக்கிலே. இதுதானே தமிழர்களுடைய, இவ்வளவு ஜாதிகள் பிளவுகள் இருந்தும் கூட தமிழர்கள் ஒரு யூனிட், ஒரு அலகு, தமிழ்நாடு ஒரு தேசம் என்ற கருத்து. நீங்க 15வது நூற்றாண்டில் உருவாகியிருக்கலாம் ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம் 16-17 நூற்றாண்டிலே சிந்தித்து கிளைத்திருக்கலாம் ஐரோப்பாவிலே. எம்மவருக்கு கிமுவிலேயே அது இருந்தது, நாங்கள் ஒரு தேசம். தமிழ் மொழி பேசாத இடத்த என்ன சொன்னான், மொழி பெயர் தேயம், எங்கள் மொழி பேசப்படாத தேசம். இது எப்படி வந்தது? நேஷன்ஸ் தேசம்ங்கிற தமிழ் சொல்லு தேயம் என்பதிலிருந்து வந்தது. மொழி பெயர் தேயம் என்று அவன் எப்படி சொன்னான்? நமக்கு அந்த உளவியல் ஒருங்கிணைப்பு, நமக்குள் வர்க்க சுரண்டல், வர்க்க ஒடுக்குமுறை, அது சாதிய வடிவத்திலும் வந்து நடந்தது. ஆனாலும் நாமெல்லாம் ஓர் இனம், ஒரு தாயகத்துக்கு உரியவர்கள் என்ற கருத்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. வடநாட்டில் எப்படி இருந்ததா? வடநாட்டில் இருந்ததா? இல்லாமல் இருக்கலாம். அவர்களோடு ஏன் எங்கள் வரலாற்றை போட்டு இணைக்கிறீர்கள்? அதனால் இங்குள்ள நம்ம தம்பிகள் சில பேர் சாதி ஒடுக்குமுறையினால் ஆத்திரமுற்ற தம்பிகள்லாம், நாங்கள்லாம் அவுட்காஸ்ட். நீங்கள் அவுட்காஸ்டே கிடையாது. தமிழ் சாதி எதுவும் அவுட்காஸ்ட் இல்லை, புறச்சாதி கிடையாது, எல்லாம் தமிழர்களுக்குள் தான். சண்டை வம்பலாம் நம்ம இதுக்குள்ள தான் போட் ஆகணும், இதற்குள் தான் புரட்சி பண்ணி ஆக வேண்டும். அது வடநாட்டில் இருக்கலாம், அது பொருந்தாது. அம்பேத்கர் அவங்க அவர் பார்த்ததை அங்கே சொல்கிறாரு, நம்ம அவர் குறை சொல்ல முடியாது. எங்களுக்கு அது பொருந்தாது.